விகடன் நேயர்களுக்கு வணக்கம். குடியரசு மாளிகையில் பிரதமர் பதவியேற்பு விழா கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சார்பாக தமிழக முதலமைச்சர், தமிழக துணை முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பதவியேற்பு விழாவுக்கு போயிருந்தாங்க. அங்கே டெல்லியில் பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, மத்திய அமைச்சர்கள் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வர்றதுக்கு டிலேயாகவே இருந்துச்சு, அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்க மொத்த விஷயமும் வந்து இந்த வாரம் ஜூனியர் விடனில் கழுகார் பகுதியில் டீட்டெயிலாக வெளிவந்திருக்கு. அவரோட வீடியோ தொகுப்பு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போவே பாஜகவிட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னதான் தமிழ்நாடு பாஜகவை புறக்கணித்திருந்தாலும் பாஜக தமிழ்நாடை புறக்கணிக்கவே இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. என்னதான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொன்னாலும் மத்திய அமைச்சரவையில் யார் இடம்பெற போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடைசி வரைக்குமே கொடுக்காம டென்ஷன் படுத்திட்டாங்களாம் பாஜக. அதுவும் குறிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுக மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ரிவீல் பண்ணவே இல்லையா யார் மத்திய அமைச்சர் பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறத. பதவியேற்புக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே யாருக்குமே தெரியாதா, அதுவும் குறிப்பாக அமித்ஷா, மோடி இந்த ரெண்டு பேருமே வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்களாம், ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணாங்களாம், யாருக்குமே தெரியாமல் யாருக்குமே சின்ன விஷயம் கூட ரிவீல் ஆகாமல் பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன் இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணாங்க அதான் உங்கள் கேள்வி. ஏன் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால அன்வான்டாக நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து இது எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணும், எனக்கு கண்டிப்பாக கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படிங்க போல பல டென்ஷன்கள் க்ரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்வான்ட் டென்ஷனையும் அன்வான்டாக ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் கொடுக்குறதுல வாய்ப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்களா அமித்ஷா அண்ட் மோடி காம்போ. ஸோ இதெல்லாம் ஒரு புகாரம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரி அமைச்சரவை பட்டியல் எதாவது ரெடி பண்ணி வரும்போது ஆர்எஸ்எஸ் சார்பிலேருந்து அந்த அமைச்சரவை பட்டியலாம் சரிபார்க்கப்பட்டு அவங்க சேர்ந்த ரெக்கமெண்டேஷன் அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை அது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக காய் நகர்த்துறவங்க யார், என்ன விஷயங்கள்லாம் பார்த்து இதுதான் உங்களுடைய எல்லை, இதுதான் உங்களோட அதிகார எல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வரையறுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் மோடி அண்ட் அமித்ஷா ரொம்பவே தெளிவாக இருக்காங்களாம். புதிய அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி டிஸ்கஷன் வந்து 29 மே 3 மணி நேரத்துக்கு மேலே அமித்ஷா அண்ட் மோடி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து காம்போவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்களாம் ஆட் பண்ணலாம், யாரை இன்க்ளூட் பண்ணலாம், யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், இது போன்ற விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுலேயும் அமித்ஷா அவர்கள் புதிய அமைச்சரவை பட்டியல் பேப்பரை மோடி அவர்கள்ட்ட கொடுக்கும்போது மோடி அவர்கள் பென்சிலால் சில அமைச்சரோட பேரில் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அமித்ஷா அவர்களை விட மோடி அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த அந்த ஆக்டிவிட்டிஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற போன்ற பல விஷயங்களை அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மோடி அவர்கள் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அமித்ஷா அவர்கள் இவங்களை ஆட் பண்ணலாம், இந்த அமைச்சரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்களோட பின்புலம் என்ன அப்படிங்கிற போன்ற விஷயங்களை மோடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ அந்த அளவுக்கு மோடி அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த பின்புலம், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது அவர் நன்றாகவே தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இப்படி தான் பிஜேபியோட அமைச்சரவை பட்டியல் ரெடியாக இருக்குது. அதன் பின்னால் பிஜேபியோட கூட்டணியில் இருக்க கட்சிகளில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வரும்போது அதன் பின்னால் தான் அங்கே இருக்க கூட்டணி கட்சியோட தலைமையை கூப்பிட்டு இதுக்கான யாரை நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, உங்கள் தரப்புலேருந்து யாரை அமைச்சராக பரிந்துரைக்கிறீங்க அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்களும் சில பரிந்துரைகள் வந்திருக்கு. அப்படின்னா அதிமுகவுக்கு நிச்சயமாக அந்த பரிந்துரைப்படி ஒரு அமைச்சர் பதவி கிடச்சிருக்குன்னு அதானே கேட்குறீங்க. கிடச்சிருக்கணும், ஆனால் கிடைக்காமல் போயிருச்சு. ஏன் காரணம் அப்படின்னா, அதிமுக கிட்ட பேசும்போது பியூஷ் கோயல்கிட்ட சொல்லி தான் அதுக்கான தகவலை பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தகவல் வந்திருக்குது, உங்கள் சைட்லேருந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த தகவல் வந்த உடனேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரா. ஏன் அப்செட் ஆனார், மெயின் காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி அதிமுக கிட்ட பேசும்போது அந்த தரப்பில் பேசும்போதே வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து முதலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம், நிச்சயமாக மத்திய அமைச்சர் பதவி எனக்கு வரணும், அப்படி வரல அப்படின்னா எந்த எல்லைக்கும் நான் போக ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். ஸோ அதனாலேயே எடப்பாடி தரப்பு மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்களாம், என்ன செய்கிறது அப்படின்னு. ஆல்ரெடி பாஜகவிலேருந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலேருந்தும் ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் பதவி இல்லை பதவி அப்படின்னு சொல்லி பேசினோன்னே அந்த விஷயங்கள்லாம் எடப்பாடி தரப்பு முன்னாடியே ஸ்மெல் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஸோ ஸ்மெல் பண்ணி வச்சதுனால பியூஷ் கோயல் அவர்கள்ட்ட நிச்சயமாக எங்களுக்கு வந்து ஒரு 2 பேருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் அவர்கள்ட்ட எடப்பாடி தரப்புலேருந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்போ கூட பியூஷ் கோயல் அவர்கள் வந்து என் கையில் எதுவுமே இல்லை, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாராம். பதவி ஏற்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தரப்புலேருந்து வைத்தியலிங்கம் அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கான். அது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா,
ஒரே ஒரு பதவி தான் கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல இருந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரிப்பா நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், ஆனா அந்த ஒரு பதவி யாருக்கு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது, செயற்குழு கூட்டி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த விஷயம் எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அவரோட காதுக்கு போக ரொம்ப பரிதவிப்போட பதட்டத்தோட தான் டெல்லிக்கு வந்தாராம். இருந்தாலும் டெல்லிக்கு வந்து எப்படியா சமாதானப்படுத்தி ரெண்டு இடம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனால் டெல்லியில் நடந்த விஷயம் தலைகீழான விஷயம். இங்கேருந்து கொஞ்சம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு இடம் கிடைக்குமா ரெண்டு பதவி கிடைக்குமா அப்படிங்க போல பேச நிச்சயமா முடியாது. அது எப்படி சாத்தியம்? பாஜக கூட்டணியில் சிவசேனை தான் அதிக இடம் ஜெயிச்சது, அவங்களுக்கே ஒரு பதவி தான் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே இல்லை, பாஜக அதிமுக கூட்டணி ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி ரெண்டு இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களா. சரி பதவியேற்பு எல்லாம் வரைக்குமே இதை நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. தகவல் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்களா, கடைசி வரைக்கும் தகவல் வரவே இல்லையா. அதிமுகவினரும் ரொம்ப பதத்தோடு இருந்தாங்களா, கடைசி வரைக்கும் அதிமுகலேருந்து யாருக்குமே மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கவே இல்லை. இதே நிலைமை தான் நிதிஷ்குமாரோட கட்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாஜக தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களா, நாங்கள் நினச்சிருந்தா அமைச்சரவையை யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது, நாங்கள் அப்படி பண்ணலை, ஆனால் உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைனால அமைச்சரவை கிடைக்கல சில சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களா. இருந்தாலும் பாஜக தரப்புலேருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேருக்கு மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டில் பிறந்த நிர்மலா சீதாராமன், அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஜெய்சங்கர், அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எப்படி மத்திய அமைச்சரவையில் பதவி கிடைச்சிது, அதானே எப்படி கிடைச்சிது அப்படின்னா, மோடி அவர்கள் போன முறை பிரதமராக பதவியேற்ற போது வெளியுறவுத்துறை செயலாளராக ஜெய்சங்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதே போல் குஜராத் கலவரம் காரணமாக மோடி அவர்கள் அமெரிக்கா போகிறதுல பல சிக்கல்கள் இருந்துச்சு, அந்த விசா போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு மோடி அவர்கள் அமெரிக்காவோட நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கான வழிவகை செஞ்சதில் ஜெய்சங்கர் தான் சில விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ அதனாலேயே ஜெய்சங்கர் அவர்கள் மோடி அவர்களோட குட் புக்கில் இடம்பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலே சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக தான் ஜெய்சங்கர் அவர்களை கேபினட் மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காரா நரேந்திர மோடி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, யார் யாரெல்லாம் மத்திய அமைச்சர் பதவியில் இடம்பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவங்ககிட்டலாம் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் நினச்சாங்களாம். ஸோ அதனால் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடணும் செஞ்சாங்களாம். அன்னைக்கு சாயங்காலமே பாஜக எம்பிக்கள் அதில் இருக்க மூத்த தலைவர்கள் மற்ற அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து தேநீர் விருந்தும் அரேஞ்ச் பண்ணாங்களாம். இந்த தேநீர் விருந்து இந்த கலந்துரையாடல் அதெல்லாம் பின்னாடி தான் பதவியேற்பு விழாக்கே விரைந்தாராம் மோடி மற்றும் அமித்ஷா காம்போ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாஜக மத்தியில் பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இது போன்ற ஸ்டேட்களில் கால் பதிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ணுமே அப்படிங்காக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு புது வியூகம் ஒன்று வச்சுருக்காங்களாம். அது என்ன வியூகம் அப்படின்னா, திமுகவில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்டெல்லாம் வந்து என்னங்க இது இவ்வளோ தூரம் கட்சியில் இருக்கீங்க, இவ்வளோ தூரம் செயல்படுறீங்க, சீனியரான ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு பதவி கொடுக்கலையே சீட் கொடுக்கலையே, ஆனால் மற்றவங்க பாருங்கள் புதுசாக வந்தவங்களுக்குலாம் சீட்டு பதவியெலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆசை வார்த்தையை தூண்டி அவங்கள தூண்டில் போட்டு இழுக்கிறது தான் இப்போதைய வியூகம் அப்படின்னு சொல்லி இருக்குதா. அதுவும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து மொத்தம் 38 எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ 38 எம்பிக்கள் இருந்தாலும் பாதி பேருக்கு வந்து என்னதான் எம்பி ஆனாலும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற முடியலை, மத்தியில் நம்ம கூட்டணி ஆட்சி வேற இல்லை அப்படிங்கிற ஏக்கள்லாம் இருக்குல்ல, அவங்கள்டெல்லாம் முதல்ல பேசி அவங்களெல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கிறது தான் இப்போதைய வியூகமாக இருக்கான் பாஜகவுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜகவோட மத்தியில் ஆட்சி எப்படி இருக்குது, அதே போல் பாஜக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக எவ்வளோ தூரம் செயல்படுறாங்க, இந்த மத்திய அமைச்சரவையில் எவ்வளோ தூரம் பல பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு விகரன் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.